உள்ளத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் நுழைகின்றன. தந்தை மகன் துயாவியாரின் பேராலே ஆமே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த சகோதரங்களே, பிரியமான பிள்ளைகளே, புனித பதுவை அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே இறைவனுடைய சன்னிதானத்தில் கூடி நிற்கும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு வரவேற்று நிற்கின்றேன். இந்த இனச்செய்தியிலே நம் ஆண்டவர் தம்முடைய உடனிருப்பை சீடர்களுக்கு கொடுப்பதாகவும் அந்த சீடத்துவத்தை அவர்கள் நல்லபடி வாழ்ந்தால் அவர்களுக்கு உலகம் தர முடியாத அமைதி கிடைக்கும் என்றும் வாக்குறுதி அளிப்பதை பார்க்கின்றோம். எனவே நாங்கள் இந்த உண்மையை உணர்ந்து வாழவும் கிறிஸ்துவினுடைய உடனிருப்பு என்றும் எங்களோடு இருக்கின்றது என்ற உண்மையை உணர்ந்து வாழ்வதன் ஊடாக உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற உண்மைக்கு எம்முடைய சாட்சிய வாழ்வின் ஊடாக பதில் இருக்க இறை ஆசிரியரை கேட்டு இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோம். தூய மர நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட உம்மை தகுதியாக்கும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கனியான புனிதமரியாவையும் வானதூத புரிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக தந்தையும் தாயுமான இறைவா கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உமக்களாய் எங்கள் நம்பிக்கையும் இது நோக்கையும் உறுதிப்படுத்தும் அதனால் உம் வாக்குறுதிகள் உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அவற்றை மகள்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருள் வீராக உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் திருமகனுமாயிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 19 ஈராக. அந்நாள்களில் அந்தியோக்கியாவிலிருந்தும் இக்கோனியாவிலிருந்தும் ஜூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல்லெறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருப்பைக்கு புறப்பட்டு சென்றார். அந்த நகரில் அவர்கள் நற்செய்தியை அறிவித்து பலரை சீடராக்கிய பின் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாள்கள் தங்கினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரையாக, ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர் என்று சொல்லவும். ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியும் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்களாக. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. Alleluia, 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 Alleluia. மெசியா பாடுபட்டு
இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்துதர் யோவான் எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்திலே சம்சுடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே நான் உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதையே கேட்டீர்கள். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்பொழுதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப்போவதில்லை. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தையின் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும், அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த சகோதரங்களே, பிரியமான பிள்ளைகளே, உலகம் தருகின்ற அமைதி எப்படிப்பட்டது, உலகம் தர முடியாத அமைதி எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, உலகம் தரும் அமைதி உலக காரியங்களோடு அல்லது உடல் சம்பந்தமான மகிழ்ச்சியை நமக்கு தரும் ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இறைவன் இயேசு நமக்கு தரும் அமைதி வித்தியாசமானது. உலகம் தரும் அமைதி சில வேளைகளிலே போரின்றி வாழும் சூழ்நிலையாக இருக்கலாம். அது அமைதியை கொண்டு வரும். சண்டை சச்சரவு இல்லாமல் வாழக்கூடிய நிலையை அது உறுதிப்படுத்தும். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற அமைதி, உலகம் தர முடியாத அமைதி, உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் இறைவன் தரும் அமைதி. இயேசுவினுடைய உடனிருப்பை அறிந்து அதன்படி வாழ்பவர்களுக்கு கிடைக்கும் அமைதிதான் இந்த உலகம் தர முடியாத அமைதி. இன்னும் ஒரு வகையிலே சொல்லப்போனால், இயேசுதான் இறைவன் நமக்கு பெற்றுத்தந்த மாபெரும் அமைதி, உலகம் தர முடியாத அமைதி. யோவான் அச்செய்தி 14, 15, 16 அதிகாரங்களில் இயேசு தாம் இறப்பதற்கு முன்பும் தன் சீடரோடு பகிர்ந்து கொண்ட இறுதி வார்த்தைகளை நமக்கு தருகின்றன. இதை இயேசுவின் பிரியாவுடை உரை என்று சொல்லலாம். இயேசு அதிகாரங்களில் இந்த அதிகாரங்களில் காணப்படும் மையக்கருத்து இதுதான். இயேசுவின் இறப்புக்கு பின் சீடர்கள் தனியே விடப்படுவதில்லை, எனவே அவர்கள் கலங்க தேவையில்லை. இந்த இனச்செய்தியில் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று சொல்லி அவர்களுக்கு வலுவூட்டுவதை நாம் காணலாம்.
எங்கு கலக்கம் இருக்கின்றதோ அங்கு அமைதி இருக்க முடியாது. அமைதியும் கலக்கமும் ஒன்று சேர இருக்க முடியாது, ஒன்றுக்கொன்று எதிரானவை. எனவே ஒரு பக்கம் இயேசு அமைதியை தருவதாக வாக்களிக்கின்ற அதே வேளையிலே அமைதியின்மைக்கு காரணமான கலக்கத்தை போக்குகின்ற வழியை அவர்களுக்கு சுட்டி காட்டுகின்றார். இறைவனின் உடனிருப்பை உணர்வதே அந்த வழி. எனவேதான் நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்கின்றார். வேறு வகையை சொல்லப்போனால், எப்போதும் நாம் இறைவனின் உடனிருப்பை உணர தவறிவிடுகின்றோமோ அப்பொழுதே எதிர்காலத்தை பற்றிய பயம் நமக்குள் வந்துவிடுகின்றது. எதிர்காலத்தை பற்றிய பயம் நம்மில் கலக்கத்தையும் கவலையும் ஏற்படுத்துகின்றது. இந்த கலக்கம் மன அமைதியை குலைத்து நம்மை அமைதியின்மையில் தவிக்க விடுகின்றது. இறைவனுடைய உடனிருப்பை நான் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேளைகளிலும் உணர்கின்றேனா? என்னுடைய வாழ்க்கையிலே என் மனம் அடிக்கடி கவலை கொள்கிறது என்றால் என் நம்பிக்கை ஆழமற்றது என்றுதானே அர்த்தம். நிலத்திலும் நீரிலும் இருப்பதை விட அதிகமான மக்கள் குடிகொண்டிருக்கும் இடம் நிலத்திலும் நீரிலும் இருப்பதை விட அதிகமான பயங்கள் குடிகொண்டிருக்கும் இடம் நம் உள்ளம்தான். மார்க்குயி டி மரிக்கா என்பவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய நம் ஆண்டவர் இயேசுவினுடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக வாழ்வதே நம் உள்ளம் அமைதி பெற ஒரே வழி என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைக்கும் நம் ஆண்டவர் இயேசுவிலே நாம் வாழத் தண்டிப்போம். அவர்களுடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக என்றும் பயமற்றவர்களாக உள்ளத்தின் அமைதியை பெற்றவர்களாக வாழ வரங்கேட்டும் என்றாடும். முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். வாழ்ந்திடும் நெஞ்சம் மென்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் மென்னில் உண்டு, கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. என் நெஞ்சில் வாழ்வதும் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. என் பணியில் ஆயிரம் தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே,
எனது வழியில் பயணம் தொடரும். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். அன்பார்ந்த சகோதரங்களே, பிரியமான பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடைய மான திருப்பலி அந்த நல்ல தந்தையாம் உறவினுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாய் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை போல்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலா எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் முற்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துதம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தார். எங்கள் முற்புக்காக அவர் உடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி உங்கனத்துலையின் மாந்த அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை போழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் உட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். தகுந்தவர்களை எங்களை நீரேற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோலும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை, ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். இறைவா, நீர் இவிலிருந்து மனம் அழைத்து கொண்ட அருத்தந்தை என் சி அருள்வரதன் என்னும் குருவை நினைவுகூர்ந்தருளும். அவர் உம் திருமகனோடும் அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தார், ஈர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். உமது மறைப்பணியினை விலகிலே நிறைவாக செய்து முடித்து உம்முடம் வந்திருக்கும் அவருக்கு உம்முடைய சம்பாவனையை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தருளும். அதே போல பாலன் ஜஸ்டின் செல்வராஜா என்பவருக்கு நித்தியலை பாத்தியை கொடுத்தருளும். மேலும் இவர்களது பிரிவால் வருந்தும் உற்றார் உறவினர்கள், அன்பர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள், திருமலை மறைமாவட்ட ஆயர், குருக்கள், இருபால் துறவிகள், இறைமக்கள் அனைவருக்கும் உமது ஆறுதலையும் தேறுதலையும் அளித்தருளும். மேலும் இத்தலும் எதனோ குடந்தியில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புரிந்த மரியா, அவருடைய கணவரான புரிந்த ஜோசேப்பு, இலங்கையின் திருத்தூதரான புரிந்த ஜோசேவா, செமது மறைமாவட்ட பாதுகாவலர் புரிந்த லோயலாய் ஞாசியார், எமது திருத்தல பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியார், ஏனைய புனித திருத்தூதர்கள் மற்றும் இவ்விலையிலுமக்கு வந்தவர்களாயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. முட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உன்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் அது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பெராய இயேசு கிறிஸ்துவின் மகிமை மிக்க மறுவரியைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன் என்ற அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறவுற்றங்களையும் பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியை பயந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி இருத்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய சிமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற கிறிஸ்து. சிமரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். இதயம் பிறந்துள்ளே என்னோடு பேசவா, உன்மொழி கேட்க வந்தேன் என்னோடு பேசவா. சின்ன இதயம் பிறந்துள்ளே என்னோடு பேசவா, உன்மொழி கேட்டு வந்தேன் என்னோடு பேசவா. என் உள்ளத்தில் கரையுண்டு, குறைகள் பல உண்டு, பொன்மொழியில் நிறைவுண்டு, இதய சுகமுண்டு. உள்ளத்தில் கரையுண்டு, கூரைகள் பல உண்டு, உன்மொழியில் நிறைவுண்டு, இதய சுகமுண்டு. இறைவனே நீரே எந்த நம்பிக்கை, என் வாழ்விலே என்றும் நீர் துணை. சின்ன இதயம் பிறந்துள்ளே என்னோடு பேசவா, உன்மொழி கேட்க வந்தேன் என்னோடு பேசவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக.
கனியும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தொழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். இறை அன்பிலும் இறை சமாதானத்திலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிட்டு இறைவனுக்கு நன்றி. பாதே காவலாயுதித்த நீர் பாவிகள மக்காய் வேண்டுவீர். அண்டி வந்தோம் எம்மையாதரி அற்புத அந்தோனி மாமுனி. பாதே காவலாயுதித்த நீ பாவிகள மக்காய் வேண்டுவீர். அண்டி வந்தோம் எம்மையாதரி அற்புத அந்தோனி மாமுனி. தூய பதுவை அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, பதுவி நகர் பிறந்த அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பருந்து பேசுபவராகவும் பாதுகாவலராகவும் மக்களுக்கு குடையாக தந்தீரே. அவருடைய உதவிகளால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு ஏற்படும் துன்பங்களில் எல்லாம் உம்முடைய ஆதரவை கண்ணுணரவும் செய்தருளும். உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் முற்பெருமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வெண்ணுயரின் ஜோதி விசேடவே வெற்றி முழக்கமும் கெட்டிடவே. வெண்ணுயரின் ஜோதி விசேடவே வெற்றி முழக்கமும் கெட்டிடவே. புண்ணிய சிலரை வெண்டிடவே எண்ணருளின்பமும் தந்திடவே. பாதே காவலாயுதித்த நீர் பாவிகள மக்காய் வேண்டுவீர். அண்டி வந்தோம் எம்மையாதரி அற்புத அந்தோனி மாமுனி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.